அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ், தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீம்ஸ். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ், தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீம்ஸ். அவரான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும், அவரான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும். நீ அடிக்டாகானா லைஃப் போகுமீனா, நீ அடிக்டாகானா லைஃப் போகுவீனா. அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, செல்போன் கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு? ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, செல்போன் கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு? கண்ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும், கண்ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும். பசங்க செல்போனை நோண்டி படிக்காம போகும், செல்போனை நோண்டி படிக்காம போகும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது நல்ல குழந்தைகள் தான். எல்லா குழந்தைகளுக்குமே நல்லா படிக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் சில சூழல்கள்னால சில குழந்தைகள் தவறான பாதையில் போகிறாங்க, சில குழந்தைகள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. அவங்கள எல்லாரையும் மீட்டு எடுக்கிறது நம்ம ஒவ்வொருவரோட கடமை. நமக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும்போது என்றைக்குமே நான் மாட்டிக்க மாட்டேன், யாருக்குமே தெரிய வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக அகப்படுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கம், போதை பழக்கம், குடி பழக்கம், சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எந்த பழக்கம் இருந்தாலும் அந்த பழக்கத்தை இன்றைக்கே விடுறது நல்லது. இல்லை வேறு யாராவது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே இந்த முடிவை எடுக்கிறது நல்லது. போதைப் பொருட்கள்னால வர பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையை நாலு கேட்டகரியாக பிரித்து நம்ம இந்த பழக்கத்தினால வர பிரச்சனைகள் என்னன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் லைஃப், ஆக்குபேஷனல் லைஃப், இல்லை அகாடமிக் லைஃப், ஃபேமிலி லைஃப், சோஷியல் லைஃப், ஞாபக மறதி, நம்ம எமோஷன் ரெகுலேஷன் பிரச்சனைகள் வரும், நம்மளுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சில போதைப் பொருட்களில் நம்ம வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்போம், சந்தேகப்பட ஆரம்பிப்போம், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட ஆரம்பிப்போம். ஃபிசிக்கல் ஹெல்த், நம்ம உடலுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும், கல்லீரல் பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, குடல் புண்ணு, சில டைம் ஃபிட்ஸ், காக்கா வலிப்பு, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம். முக்கியமாக நான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும், என் பேர் பாலகிருஷ்ணன், ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இந்த போதைப் பொருட்களை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில கஞ்சா, அதே போல் ஆல்கஹால், இது தவிர நிறைய பொருட்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்தும் போது மனிதனுடைய, குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்களுடைய உடல் மற்றும் மனநிலை பாதிக்கப்படுவதோடு அவருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை, முழுமையாக ஆளுமையும் வந்து பாதிக்கப்படுகிறது. இப்போ இந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. நாம் எந்த பொருள் வந்து ஒரு போதை அல்லது மனத்தினுடைய நிலையை, மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். அதனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் என்ன விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்க, என்னென்ன பொருட்களை உட்கொள்ளுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் எந்த நண்பர்களுடன் வந்து அவங்க பழக்கம் வச்சுருக்கிறாங்க, அந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னென்ன, அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களை வந்து சரியாக பார்த்துக்கிறாங்களா, குழந்தைங்களை பேசுகிறாங்களா, இது எல்லாமே வந்து
பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. அது ஒரு ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நம்ம குழந்தை வளரக்கூடிய ஈகோசிஸ்டத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ, நம்ம வீடு, நம்ம வீட்டை தாண்டி குழந்தைகள் விளையாடக்கூடிய உற்றார் உறவினர்கள், மற்ற குழந்தைகள், மற்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள், பள்ளி, அந்த குழந்தைங்க போகக்கூடிய இடங்கள், இது எல்லாமே ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஈகோசிஸ்டமாக இருக்குது. அந்த ஈகோசிஸ்டத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனைவர்களுடைய பழக்க வழக்கங்களும் வந்து நாம் அது சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நாலு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கோ, இல்லை இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, இல்லை நமக்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, ஏஜ் அப்ரோப்ரியேட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என் வயசுக்கு தகுந்த நட்பு எனக்கு இருக்கணும். நான் 14 வயசுன்னா என் ஃப்ரெண்ட்ஸு 14 வயசு 15 வயசு இருக்கலாம். நான் 14 வயசாக இருந்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 18 வயசு 19 வயசு இருக்கும்போது அவங்களோட பழக்க வழக்கங்கள் எனக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போது என்னைக்கு ஒரு குழந்தை தன் வயசுக்கேற்ப நட்பு சூழலை வச்சுக்கிறாங்களோ அப்போது அவங்களுக்கு கெட்ட பழக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, நல்லா படிக்கணும், எனக்கு அவ்வளோ படிப்பு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற வேறு ஏதாவது ஒரு டேலண்ட்டை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலராக வரணும். ஸ்கூலுக்கு ரெகுலராக வரும்போது நம்ம மைண்ட் வந்து ஐடிலாக இருக்கிறது கிடையாது. ஐடிலாக இருக்கிற மைண்ட், அதாவது எதுவுமே செய்யாத சும்மா இருந்துக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு தவறு செய்யத்தான் தோணும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு தினம்தோறும் நம்ம ஸ்கூலுக்கு வர்றது அவசியம். மூணாவது, இந்த பழக்க வழக்கத்தினால என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கம் இருக்கும்போது மூளை அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற மூளையில் ஓட்ட ஓட்டையாக ஆகிடும். அப்போது அவங்க எடுக்கிற முடிவுகள் தப்பு தப்பாக இருக்கும், பேசுகிற விஷயங்கள் தப்பு தப்பாக இருக்கும், நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சண்டை போட்டுடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடும். நம்ம எவ்வளோ படித்தாலும் படிக்கிறது ஞாபகத்திலே இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேலே அப்நார்மலாக மாறிட்டு வர்றது அந்த குழந்தைக்கே தெரியாது. பெட்ரோல் வெஹிக்கிள் ஏர்ல வர சொல்லு. ஃபயர் என்ஜின் வந்துருச்சா? ஓவர். என் பேர் ஆர்வி ரம்யா பாரதி, ஐபிஎஸ். நான் சென்னை சிட்டி போலீஸில் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணியாற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி காவல்துறை சார்பாக உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு தோழியாக சில விஷயங்கள் பேச இருக்கிறேன். என்னோடய பணிக்காலத்தில் நான் நிறைய விஷயங்கள் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. அதில் பர்டிகுலராக ஸ்கூலுக்கு போகிற, பள்ளிக்கு போகிற குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆகிறப்போ அது உண்மையிலே நம்மளை மனசளவில் ரொம்ப தொடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இந்த பொறுப்புலேருந்து உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். சமீபத்தில் முக்கியமான ஒரு கேஸில் போதைப் பொருளுக்கு அடிமையான சில பள்ளி மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த பழக்கத்தில் இருந்த பள்ளி மாணவிகள்கிட்ட அதையும் பகிர்ந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி பேஸிஸில் ஒரு அதோட ஒரு அர்த்தம் தெரியாமல், அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அதை பகிர்ந்துட்டு அவங்களுக்குள்ளே அந்த போதைப் பொருளை அது தப்பாக ரைட்டானு தெரியாமல் அதை கன்சியூம் பண்ணி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை இழந்து, கண்ணு முன்னாடி அவங்க வாழ்க்கை மட்டும் இழந்தது இல்லாமல் அவங்க ஹெல்த்து, அவங்களோட ஹெல்த்தையும் இழந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. அவங்க மீண்டு வர்றதுக்கு பல முயற்சி எடுத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்து அப்போ கூட அவங்களால பழைய வாழ்க்கையை முழுமையாக அவங்களால வாழ முடியல. லாங் டேர்ம் இம்பேக்ட் இந்த போதைப் பொருட்களில் இருக்குது. இப்போ யூஸ்வலாக டிமென்ஷியான ஒரு கண்டிஷன் இருக்குது. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறதி வரும், அவங்க பேர் மறந்துடும், ட்ரெஸ் போட மறந்துப்பாங்க, சாப்பிட்றதுக்கே எப்படியும் மறந்துடுவாங்க. இந்த போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணால் இது நம்ம 50 வயசுலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, படிப்பு ஏறுறதுன்றது ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம பிரெயின் வந்து மெச்சோர் ஆகிட்டு டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த வயசில் ஒரு 15 வயசு இல்லை 12 வயசில் நீங்கள் இந்த பழக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அது அப்படியே அந்த மெச்சோரிட்டியில் பாதிப்பு வரும். ஸோ மெமரி பவர் குறையும், உங்களுக்கு கவனசக்தி குறையும், இது வந்து லைஃப் லாங் இம்பேக்ட் இருக்கும். உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு ஃபைனான்ஸ் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுல பிரச்சனைகள் வரும்.
அண்ட் இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி இருக்குது, எல்லாம் ஸ்கேன் எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த எந்த அளவுக்கு பிரெயின் டேமேஜ் நடக்கும்ன்றது. அப்போ இப்படி ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தாங்கன்னா, அவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவன் தப்பு தப்பாக எல்லாமே பண்ணுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன் அவனுக்கு தோண மாட்டேங்குதுன்னா, அவனுக்கு தோணாது. ஏன்னா அந்த மூளை ஓட்டையாயிடுச்சு இல்லையா, எப்படி தோணும், தோணாது. அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் தான் முன் வந்து அந்த குழந்தையோட அந்த ஃப்ரெண்டோட அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ இல்லை டீச்சர்கிட்டேயோ இப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். வெளியில் உங்களுக்கு சொல்ல முடியலை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மனசு புகார் பெட்டியில் இதை பற்றி எழுதி நீங்கள் போடலாம். இந்த சட்ட ரீதியாக வந்து இந்த போதைப் பொருட்கள் அப்புறம் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத தடுக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. முக்கியமாக ஜூவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து மிக முக்கியமான சட்டம். 18 வயதுக்கு கீழுள்ள ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு இந்த சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, ரெண்டு சட்ட பிரிவு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து செக்ஷன் 77 ஆஃப் ஜூவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இளஞ்சிறார் நீதி சட்டம். அதில் அந்த 77 யாராவது குழந்தை 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு ஆல்கஹால், அதாவது இன்டாக்சிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலும், ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் உள்ள சப்ஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலும், அது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்க கன்சியூம் பண்ணுறது, அவங்க அதாவது உட்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு பிஹேவியர் இருந்தது அப்படின்னா, அவர்களுக்கு வந்து 7 ஆண்டு வரைக்கும் தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிப்பதற்கு சட்டம், இந்த செக்ஷன் 77 ஆஃப் ஜேஜே ஆக்ட் வந்து வழிவகை செய்கிறது. அதே போல் அடுத்த செக்ஷன் 78, அந்த செக்ஷனில் யாராவது இந்த குழந்தைகளை வந்து இந்த போதைப் பொருட்களை விற்கிறதுக்காகவோ அல்லது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்காகவோ இல்லை பொசஷன் அவங்க கட்டுப்பாட்டில் கொடுத்தாலோ, அது முழுமையாக இந்த சட்டப்பிரிவில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதுக்கும் வந்து தண்டனை 7 வருஷம் தண்டனையும் 1,00,000 ரூபா அபராதமும் விதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டப்பிரிவு கடுமையான சட்டப்பிரிவு. ஆகவே பொதுமக்கள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்து சட்டப்பிரிவு சட்ட பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது சரியாக இருந்தால் தான் வந்து இந்த சட்டத்தில் வந்து காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் யாராவது குழந்தைகளை வந்து இந்த பொருட்களை பயன்படுத்துறதுக்கு தூண்டினாலோ அல்லது இந்த பொருட்களை வந்து விற்கிறதுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ பயன்படுத்தினாலோ தயங்காமல் உடனடியாக வந்து காவல் நிலையத்துக்கு நீங்கள் புகார் கொடுக்கலாம். ஒருவேளை காவல் நிலையம் வர்றதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தது அப்படின்னா, சைல்டு ஹெல்ப்லைன் 1098 இருக்குது, 10 9 8 எண் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. உடனடியாக அது இதில் இந்த 1098 என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லா துறைகளும் அரசு துறைகள் எல்லாமே வந்து உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக, அது மாதிரி தப்பு செய்யக்கூடியவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அரசு இயந்திரம் முழுமையாகவே இதில் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் கோட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை தடுப்பு சட்டம் ஒரு சட்டம் இருக்குது. அதில் செக்ஷன் 6 சட்டப்பிரிவு, அதுலேயும் இதே போல் குழந்தைகளுக்கு இந்த குட்கா அல்லது புகையிலை பொருட்களை வந்து சேல் பண்ணாலோ இல்லை அவர்களை பயன்படுத்தி இதை விற்பனை செஞ்சாலோ இந்த சட்டம் தண்டனையை வழங்குகிறது. ஆக சட்ட பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக குழந்தைகள் இந்த போதை பழக்கங்களுக்கு அதில் வந்து தொடர்பு வந்து விடாமல் இருக்கிறதுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. அடுத்தது, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கே தெரியாது. உங்களில் நிறைய பேர் இருப்பீங்க, நான் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. உங்களில் எத்தனை பேர் ஒரு போலீஸ்கிட்ட போய் பேசி நீங்கள் என்ன படிச்சீங்க, எப்படி இந்த மாதிரி ஆனீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு யாராக ஆகணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் சந்திச்சு
அவங்க கிட்ட நீங்க பேசி நீங்க எப்படி எப்படி ஆனீங்கன்னு கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்கள மாதிரி நீங்க ஆகிறதுக்கு உங்களுக்கு பாதை ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணி ஐஜியா ஐஜி மத்திய மண்டலமா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த தவறான பழக்கங்கள் வந்து சின்ன வயசுல இல்லாதது வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நான் வந்து சின்ன வயசில் எனக்கு அது மாதிரி ஏதாவது பழக்கம் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய படிப்பு பாதிச்சிருக்கும். என்னுடைய படிப்பு பாதிச்சிருந்தது அப்படின்னா நான் வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு உட்கார்ந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து படிச்சிருக்க முடியாது. என்னுடைய ஆளுமை பாதிச்சிருக்கிறோம். சிவில் சர்வீஸில் முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் நான் நல்லா பண்ணியிருக்க முடியாது, எனக்கு சக்ஸஸ் வந்திருக்காது. கடைசி முக்கியமான பாயிண்ட், வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், லேர்ன் டு சே நோ. கெட்ட பழக்கங்களுக்கு, கெட்ட ரிலேஷன்ஷிப்ஸுக்கு, உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயங்களுக்கு நோ, முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்துக்கணும். ஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்கிட்ட அவங்க உங்களை கெட்ட பழக்கத்துக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணாங்கன்னா, முடியாது எனக்கு இது வேண்டாம் நோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல கற்றுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் மனசளவில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, செல்ஃப் டிசிப்ளின், இன்டெக்ரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்கள், இல்லை கெட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் உங்களை வந்து தினமும் உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் அணுகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சோடு எப்படி வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது நல்ல ஒரு அறிவான தெளிவான குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனால் மிகச்சிறந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயத்தை தன் கண் பார்வையில் ஏதோ ஒரு தவறு நடக்குது, தப்பு நடக்குது, ஸ்கூல் ப்ரெமிசஸோ இல்லை உங்கள் வீட்டு சுற்றி இருக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு தவறுதால விஷயம் நடக்குதுன்ற தகவல் வந்தாலே, தயவுசெய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது பழக்கம் இருந்தால் அவங்கக்கிட்ட உடனே தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி தெரியப்படுத்தினா தான் வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஸோ உங்களையும் நீங்கள் பாதுகாக்க முடியும், உங்கள் சொசைட்டியும் நீங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ போலீசிங் அப்படின்றது நாங்கள் பண்ணாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு குடும்பம் வந்தாங்க, ஒரு சின்ன பையன் 8வது கிளாஸில், அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அம்மா 1 வருஷமாக இந்த பையன் அப்படியே மாறிட்டான், நல்லா படிக்கிற பையன், நல்லா விளாடிருந்தான், நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு, இந்த 1 வருஷமாக அப்படியே மாறிட்டான். அந்த கதையை கேட்டால் நீங்கள் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கம்பல் பண்ணதுனால அவன் 1 வாட்டி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அதில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் 1 வாட்டி 200 வாட்டி செய்யணும்ன்ட்டு 1 வாட்டி காசு வந்து வீட்டிலேருந்து தேடியிருக்கான். அது பார்த்தாமல் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி 1 வாட்டி பண்ணி ஒரு போலீஸ்கிட்ட போய் 1 வாட்டி மாட்டின்ட்டான். இப்போ நல்லா படிக்கிற பையன் 1 வாட்டி காசு திருடிட்டான், போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளே மாறிடுச்சு. இப்போ அவன் வந்து வாழ்க்கைனா இந்த மாதிரி ஜாலியாக இந்த பசங்களோட சுற்றுறது, இந்த பழக்கத்துக்கு போகிறது, படிப்பை மறந்துட்டான், பொய் சொல்கிறான். ஸோ இது வந்து இது ஒரு நோய். ஸோ இந்த பழக்கத்தினால அவன் சுபாவமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒழுங்காக வெல் அட்ஜஸ்டட்னு சொல்லுவோம் நம்ம சைக்கியாட்ரி, ஒரு வெல் அட்ஜஸ்டட் பர்சனுக்கு இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்தால் சுபாவமே மாறும். அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்களோட லைஃபே, அவங்களோட ட்ரெஜெக்ட்ரியே மாறிடும். ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறவங்க தான் அடிக்டட். இந்த அப்பப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதை ஃபஸ்ட்டு அதை ஒழுங்காக புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இப்படி ஆரம்பித்து எங்கே போய் முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஆராய்ச்சி படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பழக்கத்தை 1 வாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயத்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறது உங்களுக்கு சுத்தமாக அது வந்து போயிடும். இப்போ சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். 1 வாட்டி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலே இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே எப்படி நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறது,
எப்படி நம்ம காசு வாங்குறது, எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த பழக்கத்துக்கு இந்த இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுன்றதான் யோசிப்பீங்க. ஸோ ஸ்லோவாக உங்களோட மைண்ட் செட்டே படிப்பு விளாட்டு உங்களோட பர்சனாலிட்டியை க்ரோ பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையே இந்த ட்ரக் ரிலேட்டட் பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் எப்போவுமே ஒருத்தங்களோட லைஃப்பை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பேசப்போ தான் உண்மையிலே அது வந்து உங்களோட மனசில் நிற்கும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர்ஸ் அவங்களோட கதையை பற்றி பேசப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள், உங்கள மாதிரி வயசு குழந்தைங்கள்லாம் சில தப்பான தவறான வழியில் போகிறச்ச அதனால நடக்கிற பின்விளைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ எங்கள் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்லப்போ இது முற்றிலும் உண்மை. ஒரு நல்ல படிக்கிற ஒரு குழந்தை, அவளை சுற்றி நல்ல நண்பர்கள், நல்ல தோழிகளோட ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க, வராங்க, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, நல்லா படிக்கிறாங்க, ஒரு நல்ல குடும்பம். பட் இந்த சூழ்நிலையில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் மூலியமாக வந்து இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கிறவங்க வந்து சின்ன சின்னதாக ஊடுருவி ஊடுருவி அந்த வயசில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறத காட்டிலும் என்ன தான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி பேசி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பேசி அவங்க வந்து இதுக்கு ஒரு ஹேபிச்சுவேட் ஆகி அது தப்பா ரைட்டா அப்படின்றது வந்து தெரியாத ஒரு வயசுன்றனால அது கண்டினியூஸாக ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கன்சியூம் பண்ணி கன்சியூம் பண்ணி மெதுமெதுவாக ஸ்கூலுக்கு போகிறது வந்து கம்மியாச்சு, ஒரு படிப்பு கவனம் வந்து முற்றிலும் டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஆண் நண்பர்களோட வெளியில் போக ஆரம்பித்தாங்க, சுத்த ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை வந்து முற்றிலும் சீர்குழைந்து போய்விட்டது. ஸ்கூல் போயிடுச்சு, அவங்களுக்கான அந்த டிக்னிட்டியும் இல்லாமல் போயிடுச்சு, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months அந்த பெண் மாணவி, அந்த மாணவி வந்து கண்டினியூஸாக போதைப்பொருளுக்கு ரொம்ப தன்னையே அறியாமல் ஒரு சிக்கி அந்த சிக்கி வெளியில் வர முடியாமல் அதுக்கு அடிமையாகி அது இல்லாமல் அவங்களால வந்து ஒரு அது இல்லாமல் இருக்க முடியாத சூழ்நிலையில் ஆகப்போ இன்னும் ட்ராப் ஆகி கடைசியில் டோட்டலாக அவங்க லைஃப்பே அவங்க இழந்துட்டாங்க. நல்லா படிக்கிற ஒரு மாணவி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிகிறப்போ அது ரொம்ப லேட்டாக போய் அவங்கள வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 years ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்குள்ளே என்னாச்சு, அவங்க எஜுகேஷன் அந்த 1.5 to 2 years எஜுகேஷன் கேப்பை வந்து அவங்களால கோப்பப்பே பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க சைக்கலாஜிக்கலாக மனசளவில் பெரிய பாதிப்பு அவங்களுக்கு, அவங்க ஃபேமிலி, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு, இவங்களை பற்றி தெரிஞ்சவங்க, இவங்க இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சனால அவங்களுக்கு வேணால் பேசிக்கான அந்த மரியாதையை இழந்து தனக்கு வாழ்க்கையில் வாழவே பிடிக்காத நிலைமைக்கு அந்த சமயத்தில் தான் காவல்துறைக்கு வந்து இந்த கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இது வந்து ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதிரி பல பெண்கள் வந்து தினமும் வந்து தே ஆர் வல்னரபிள் டு சச் ப்ராப்ளம்ஸு. ஸோ இதுக்கு ரொம்ப இதுக்கு என்னோடய அட்வைஸ், ஒரு அதிகாரியாக என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நம்ம விழிப்பாக இருக்கிறது தான் முதல் பாதுகாப்பு. அதுவும் ஒரு பெண் ஃபுல் அவேர்னஸோடு இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டி டான்ஸ் மாஸ்டர். என்னோடய சின்ன வயசு லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா, நான் எப்போவுமே என்ன நானே எங்கேஜாக பிஸியாக வச்சுப்பேன். என்னென்னா வந்துட்டு எந்த டைம்லேயும் வந்துட்டு சோர்ந்து போக மாட்டேன். ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசில். டான்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. சின்ன வயசுலேருந்து நான் விளையாட ஸ்போர்ட்ஸே இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுமே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவேன். மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது பார்த்தா ஃபுட்பால். டான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ராவல் ஆனாங்க. நிறைய டேலண்டாக, என்னை விட செம்ம டேலண்டான பசங்களாம் என் கூட ட்ராவல் ஆனாங்க. பட் ஆனால் அவங்க இப்போ இல்லை. இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா சில தீய பழக்கம், ரொம்ப பேடான ஒரு ஹேபிட். அது என்ன அவங்கள பூஸ்ட் அப் பண்ணதுன்னா வந்துட்டு, அதை குடித்தா வந்து நம்ம வந்து வேறு உலகத்தில் இருப்போம், வேறு மாதிரி ஒரு தாட் வரும், செம்ம க்ரியேட்டிவான ஒரு மைண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற விஷயந்தான் அது. அப்படிலாம் எதுவுமே இல்லை.
நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் டேலண்ட் தான். நீங்கள் ஃபுல் ஆர்வத்தோடு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலில் அது போக முடியும். இதை பண்ணால் இது பண்ணிடலாம், இதை பண்ணால் அதுக்கு வந்துடும், இது பண்ணால் இது பண்ணிடலாம், இதை குடிச்சிட்டா இது வந்துடும், இதை சாப்பிட்டா வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜி வந்துடும், நம்ம வேறு மாதிரி ஒரு ஜோனில் இருப்போம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா டோட்டலாக உங்கள் பாடியும் டேமேஜ் ஆகிடும், கூடிய சீக்கிரத்தில் உங்கள் மூளை எல்லாமே மங்கி போடும். இதுதான் உண்மையான ஒரு இது. சாண்டி மாஸ்டர் சொன்ன மாதிரி அவரும் அவர் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டேலண்டட், ஒரே மாதிரி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா வந்துட்டு இருந்தவங்க. அந்த ஃப்ரெண்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையவே தொலைச்சு இன்னைக்கு எங்கே இருக்காருன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனால் சாண்டி மாஸ்டர் இன்னைக்கு நல்ல பெரிய டான்ஸ் மாஸ்டராக ரஜினிகாந்த் வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு கோரியோகிராஃப் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அப்போது ஒரே டேலண்ட் இருந்தாலும் உங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். நீங்கள் எதுவாகலாம் ப்ராக்டிஸ், மெயின் ப்ராக்டிஸ் ஃபோக்கஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுறது படிப்பு ஸ்போர்ட்ஸு அந்த விஷயத்த, மற்ற விஷயத்த இல்லை. உடனே இதுவும் ஃபோக்கஸ் நினச்சி நீங்கள் போயிடாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது வந்தாலும் இப்போ நீங்கள் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன முக்கியம், ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் இருக்கா ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்களா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு படிப்பு ரொம்ப கம்மி தான், ஆனால் நான் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு நான் புஷ் பண்ணேன், எனக்கு டான்ஸ் தான் வருது, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, எனக்கு டான்ஸில் விடுங்க, டான்ஸ் நான் கெஞ்சினேன். அந்த டைமில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணால் தான் செய்வாங்க, இல்லைப்பா நீ டான்ஸில் போனால் நீ வர முடியாது அப்படி சொல்லுவாங்க. பட் உங்கள் டேலண்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் என் டேலண்ட் நான் ப்ரூவ் பண்ணேன். நான் எனக்கு ஒரு மாநாட மாதிரிலாம் ஒரு ஷோ வந்தது, கலா மாஸ்டர் கிடச்சாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்ததுனால நான் ஒரு க்ரோதப் பண்ணேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்குள்ளே எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குள்ளேயும் ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும், டேலண்ட் இல்லாத யாருமே இல்லை, எல்லாருக்குள்ளும் டேலண்ட் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் தான் எடுத்துன்னு வரணும். அதை எடுத்துன்னு வரணும் ஒரே முயற்சி என்ன, நீங்கள் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஒரு சில குழந்தைகள் வந்து இல்லை இளைஞர்கள் கூட எப்படி அவங்களுடைய இந்த தவறான பழக்கத்தை நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தில் வந்து எல்லாரும் இது பண்ணுவாங்க அதனால் எனக்கு பழக்கமாயிடுச்சு, என்னுடைய அப்பா பண்ணுவாங்க அதனால் எனக்கு பழக்கமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சாக்குப்போக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய கெட்ட பழக்கத்தை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. அது எப்படி தவறானது அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். என்னுடைய ஃபாதர் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்மோக்கராக இருந்த அப்படி, அப்போது அந்த சிகரெட் ஸ்மெல், அந்த ஸ்மெல், அந்த புகையினுடைய ஸ்மெல்ல பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு அலர்ஜி ஆகிற மாதிரி, வெறுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. அப்போது இதில் ரெண்டு ஆப்ஷன் இருந்தது எனக்கு, அவங்க அப்பா பண்ணுறாங்க அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது, இல்லை அது வந்து அப்பா தவறான பழக்கத்தில் இருக்கிறாங்க அதனால் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதையில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. நான் தேர்ந்தெடுத்தது வந்து அது தவறானது, அந்த ஸ்மெல்ல வந்து அதில் வந்து ஒரு வெறுப்பு வரவழைச்சிக்கிட்டது வந்து ஒரு சரியான பாதையாக நான் இன்றைக்கி கூட நினைக்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, என்னுடைய ஃபாதர் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்களே தவிர ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஆல்கஹால் சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, அட் அ லேட்டர் ஸ்டேஜ் அப்பா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சிகரெட் குடிக்கிறது வந்து அவங்க உடம்புக்கு எவ்வளவு கேடுதலை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஒரே நாளையில் நடத்துனாங்க. இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து சிகரெட்டு, ஒரு சிகரெட் கூட ஒரு ஸ்மோக்கிங் கூட இல்லாமல் இருக்கிறது. உண்மையிலே அதுவும் வந்து எனக்கு ஒரு அப்பா பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்ம வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு நினச்சா கண்டிப்பாக நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அப்பா வந்து ஒரு பெரிய உதாரணமாக நினைக்கிறேன். மாணவர்களாக இருக்கக்கூடிய வயசு, இளைஞர்களாக இருக்கக்கூடிய வயசு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வயசு, அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட நான் வந்து சிறு வயதில் இருக்கும்போது அது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அப்பா பண்ணாத விஷயத்தை நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தடவை கூட வந்ததில்லை. ஆக ரெண்டு சூழல், அதாவது வீட்டில் உள்ளவங்க பழக்கம், தவறான பழக்கம் இருந்தாலும் நாம் வந்து நம்முடைய அந்த பழக்கங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும், இல்லாத விஷயத்தில் நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான வழியிலையும் போகிறதுக்கு நம்ம நினச்சா கண்டிப்பாக வந்து நம்மை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் அதை வந்து இந்த இது மாதிரி சூழல்களில் தங்களுடைய குழந்தைகளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்லா படிக்கிறது, விளாடுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் இந்த பழக்கங்கள் இல்லாமலே நீங்கள் பண்ணலாம். சில ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த பழக்கங்கள் இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி பேசினதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட மனசையும் நீங்கள் மாற்றணும். இதுதான் உங்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. கல்வி படிப்பு அப்படின்றது ஒரு பெரிய ஊன்றுகோல், அதுவும் உங்கள்
கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூலியமாக நல்ல ஒரு எஜுகேஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி முயற்சி திருவனையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்திவிடும். ஸோ இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய அளவில் பெரிய ஒரு உங்களுக்கு என்ன லைஃப்பில் வந்து ஒரு நல்ல கிளியர் ஆம்பிஷன் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி பயணிக்கணும். அதை நோக்கி நீங்கள் மட்டும் பயணிக்கக்கூடாது, உங்கள் கூட இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். அப்படி ஒரு பொறுப்பு, அப்படி ஒரு தெளிவோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அணுகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை எப்போவுமே உங்களுக்கு ஒரு நண்பர் நண்பராகவே இருக்கும். உங்கள் சுற்றி உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ உங்கள் லிமிட்டில் ஏதோ ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் யாரை பார்த்தாலும் உங்கள் சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க, ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளோ இருப்பாங்க. அப்படி வெவ்வேறு தருணங்களில் உங்கள் கண்ணு முன்னாடியே ஷைனிங் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூடலாம் பேசி நல்ல ஒரு வழி காட்டுதலை நீங்களே தேடிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு போகணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வரும், வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும், அவங்கள சொந்த பந்தம்லாம் அவங்கள விட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வோம், நல்லா படிக்கணும், எல்லா குழந்தைகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ. இன்னொரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்துட்டு, நிறைய பேர் வந்து வறுமை காரணமாக வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன், படிப்பு வசதி இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி இப்போல்லாம் இல்லவே இல்லை. இப்போ ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நல்ல நல்ல வசதியோடு இருக்குது. நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நானும் வந்துட்டு அந்த சத்துணவு சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சென்ட் கேப்ரியல் தான் படித்தேன், அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இப்போ பையன் படிப்பு காசு இல்லைப்பா நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லி வந்து நீங்களாம் வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. பட் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து படித்தவங்களாம் இன்றைக்கி ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதனால் எக்காரணத்துக்கொண்டும் இதை ஒரு குறையாக சொல்லி படிப்பை மட்டும் நிறுத்துறாதீங்க. படிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? லைஃப் வந்துட்டு ஒரே ஒரு தான், நம்மளுக்கு வாழ்க்கை திருப்பி கிடைக்காது. இன்னொரு மேட்ரு, இனிய நாள், இப்போ நான் பேசுகிற இனிய நாள் நாளைக்கு எனக்கு கிடைக்காது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸோடு சூஸ் பண்ணுங்கள். எதுவுமே தப்பான பழக்கத்துக்கு வழியில் போகாதீங்க, கரெக்டான பாதையில் போங்க. கரெக்டான ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்காக காத்துன்னு இருக்கும், ஓகேங்களா? லவ் யூ ஆல். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும்.